அதாருங்க சுப்பிரமணிய சுவாமின்னு ஒருத்தர் இருக்கார் தெரியுமா, அவர் ஒரு லாயரு. அவர் பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்து அந்த இது சொத்து குவிப்பு வழக்குல அந்த அம்மாவை உள்ள கொண்டு வச்சதே அவர் தான். இப்ப என்னடானா ஸ்டாலின் குடும்பமே சொல்லிட்டு அலையுது. யார் ஆர்எஸ் பாரதி அன்னைக்கு அண்ணாமலைக்கு எதிராக பேசும்போது சொல்றாரு, நாங்கள் ஆனாலப்பட்டு ஜெயலலிதாவே உள்ள தூக்கி வச்சோம், ஆனால் இந்த இவர் வந்து நம்ம அண்ணாமலைலாம் ஒரு பொருட்டே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆர்எஸ் பாரதி பேசியிருந்தது. நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த அந்த அம்மாவை உள்ளே கொண்டு சேர்த்ததே சுப்பிரமணிய சுவாமி போட்ட வழக்கு, சொத்து குவிப்பு வழக்கு. இவங்க அன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தா, சும்மா போட்டு ஆள் ஆளுக்கு இந்த ஒரு அறிக்கை விடுறாங்க பாருங்க வக்கீலை வச்சு. அது எதுக்கு விடுறாங்கன்னு தெரியல. ஏன்னா இவங்களாம் போக மாட்டாங்க கோர்ட்டுக்கு, தெம்பா போக மாட்டாங்க. போனானா ரொம்ப சிக்கலில் போய் அங்கே மாட்டுவோம், அதனால போகிறது கிடையாது. ஆனால் பயமுறுத்துறது ஆளை, நாங்கள் அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து மிரட்டி வைக்கிறது. மிரட்டி மிரட்டி தானே தமிழ்நாட்டை இந்த லெவலில் கொண்டாந்து வச்சுருக்காங்க. அதனால் வந்து இப்போ சுப்பிரமணிய சுவாமி இந்த பத்மாசே சாஸ்திரின்னு சொல்லி ஒரு பள்ளிக்கூடம், வேறு யார் இல்லைங்க, ஒய்ஜி மகேந்திரன் இருக்கான்ல, நடிகர் ஒய்ஜி மகேந்திரன், அவரோட ஒய்ஃபோட தங்கச்சியோ அக்காவோ ஒருத்தவங்க அவங்களோட பள்ளிக்கூடம் தான் அந்த பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்தது, உடனே குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அது வந்து ஒரு பார்ப்பனரோட ஐயா ஐயரோட இது. அப்போ ஐயர் ஸ்கூலில் வந்து ஒன்று நடக்குதுன்னா உடனே வந்த வாத்தியார் அதை பண்ணணும் இதை பண்ணணும் ஆடு ஆடுன்னு ஆடினாங்க. அப்போ இவர் இப்போ சுப்பிரமணிய சுவாமியும் ஐயர் என்ன சொல்லிட்டாரு, நீ வந்து வம்ப நீ வந்து அங்கே போய் நின்னான்னு வச்சுப்போம், ஜெயலலிதா நிலைமை தான் உனக்கும் உள்ளே தூக்கி வச்சிருவேன், நான் வந்து என்கிட்ட விளையாடாதீங்க அப்படின்னாரு. அடங்கி போயிட்டாங்க. திமுக காரன் எவனும் பேசலை. ஏன்னா சுப்பிரமணிய சுவாமிக்கு வந்து என்ன பேருன்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு இந்த பெட்டிஷன் பெரிய நாயகின்னு ஒரு லட்சுமி படம் வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, தெரிஞ்சிருக்கும் பழைய படம். அதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தம்மா எதுக்கெடுத்தாலும் பெட்டிஷன் எழுதும் அரசாங்கத்துக்கு. அந்த மாதிரி சுப்பிரமணிய சுவாமி வந்து எதுக்கெடுத்தாலும் கேஸ் ஃபைல் பண்ணுவார். ஏன்னா லாயர் இல்லையா, உடனே உயர்நீதிமன்றம் போவார், உச்சநீதிமன்றம் போவார், கோர்ட்டுக்கு போவார், இதே வேலை தான் இவருக்கு. அதனால என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இப்போ அவர் வந்து அந்த இதில் கை வைக்காமல் விட்டாங்க. இப்பையும் பார்த்துக்கிட்டா இருக்காரு. ஆனால் முடிவெடுத்தார்னா திமுக காலி ஆயிரும். அவர்லாம் அந்த மாதிரி ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஆள், எதுக்கு கம்முன்னு இருக்காருன்னு தெரியல, என்ன முடிவோடு இருக்காருன்னு தெரியல. பார்ப்போம் தொடர்ந்து ஒவ்வொருத்தரும் என்ன செய்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் உதயநிதியெல்லாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா அப்பட்டமாக தெரியுது அப்படியே ஒரு